ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம சேனல் 360 தமிழ் இன்வெஸ்ட்மெண்ட்ல இன்னைக்கு பார்க்க போற வீடியோ என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பரக் பாரிக் லாங் டேர்ம் ஈக்விட்டி ஃபண்ட் இதோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு வேண்டுகோள், இந்த சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னு சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷன் வரணும்னா பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த திட்டத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னால், இது வந்து ஒரு மல்டி கேப் திட்டம் தான். மல்டி கேப் திட்டமாக இருந்தாலும் அதிகமாக லார்ஜ் கேப்பில் தான் இவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வகையில் வந்து ரிஸ்க்கை வந்து ரொம்பவே குறைச்சிருக்காங்க. அடுத்து மார்க்கெட் ஏறினாலும் இறங்கினாலும் ஒரு ஸ்டேபிளான மூவ்மெண்ட் தான் இந்த திட்டத்தில் வந்து இருக்கும். அதுமாதிரி ஒவ்வொரு செக்டர்லேயும் 3 அல்லது 4 பங்குகளை தான் வாங்கியிருக்காங்க. உதாரணத்துக்கு பேங்க் அப்படின்னு பார்க்கும்போது HDFC, ICICI, ஆக்சிஸ் இந்த மாதிரி தான் வாங்கி வச்சுருக்காங்க. பார்மா அப்படின்னு பார்க்கும்போது ஜிடஸ் வெல்னஸ், லூபின், டாக்டர் ரெட்டி, சன் பார்மா இந்த மாதிரி தான் வாங்கி வச்சுருக்காங்க அதிகமாக. ஸோ ரிஸ்க்கை வந்து முடிஞ்ச அளவு குறைச்சிருக்காங்க. அடுத்து இந்தியாவில் வந்து 65.9% தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதாவது அதிகமாக ஸ்டாக்ஸும் கிடையாது, அதே மாதிரி அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் இந்தியாவிலையும் கிடையாது. ஸோ இந்தியா லெவலில் வந்து 65% தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வகையில் வந்து ரிஸ்க்கை வந்து குறைச்சிருக்கிறாங்க. அடுத்து டைவர்ஸ்ஃபை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இன்டர்நேஷ்னல் லெவலையும் ஃபோக்கஸ் பண்ணி ஒரு 5 ஸ்டாக்ஸ் வந்து வாங்கி வச்சுருக்காங்க. உதாரணத்துக்கு கூகுள், அமேசான், ஃபேஸ்புக், சுசுகி மோட்டார், நெஸ்லே இந்த மாதிரி நிறுவனங்களையும் வாங்கி வச்சுருக்காங்க. ஸோ இந்த வகையில் வந்து அவங்க இன்டர்நேஷ்னல்லையும் டைவர்ஸ்ஃபை பண்ணியிருக்கனால ரிஸ்க்கு வந்து ரொம்பவே குறையுது. அதே மாதிரி எந்த ஒரு பங்கு இவங்க வாங்கினாலும் சரியான விலையில் ரொம்ப அதிகம் விலை கொடுத்து வாங்காமல் வாங்கி வச்சுருக்காங்க. உதாரணத்துக்கு நெஸ்லே எடுத்திங்கன்னா, இந்தியாவில் அவங்க வாங்கியிருந்தாங்கன்னா 60 PE வாங்கணும், ஆனால் இன்டர்நேஷ்னல் லெவலில் வெறும் 20 PE வந்து வாங்கி வச்சுருக்குறாங்க. அடுத்து இண்டஸ்ட்ரி அலோகேஷன் அப்படின்னு பார்க்கும்போது பேங்க்கில் வந்து 18%, இன்டர்நெட் அண்ட் டெக்னாலஜியில் வந்து 15%, இந்த மாதிரி வந்து இன்வெஸ்ட் டைவர்ஸ்ஃபை பண்ணி ஒவ்வொரு செக்டர்லையும் பிரித்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. எந்த செக்டர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுமோ அதில் அலோகேஷன் அதிகமாக இருக்குது, நல்லா அலோகேஷன் அதை நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாததில் வந்து அலோகேஷன் கம்மியாகவே இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. உதாரணத்துக்கு ஆட்டோ இண்டஸ்ட்ரி வந்து ரொம்பவே ஸ்ட்ரகிளாக இருக்குது, அதில் வந்து வெறும் 3% தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து ரிட்டர்ன் அப்படின்னு பார்க்கும்போது இந்த திட்டம் வந்து திட்டம் ஆரம்பித்ததுலேருந்து பெஞ்ச் மார்க் அதாவது Nifty 500 அப்படிங்கிற இண்டெக்ஸை வந்து ஒவ்வொரு வருஷமும் வந்து நல்லாவே பீட் பண்ணியிருக்கு. இதை பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். ஸோ இந்த திட்டம் ஆரம்பித்ததுலேருந்து பீட் பண்ணி தான் ரிட்டர்னை கொடுத்துருக்குறாங்க. அதேமாதிரி Nifty 500 அப்படிங்கிற அந்த இதையும் இவங்க வந்து பீட் பண்ணியிருக்காங்க. கடந்த கால வருமானம் அப்படின்னு பார்க்கும்போது முக்கியமாக 1 வருஷம், 3 வருஷம், 5 வருஷம்னு பார்த்தீங்கன்னா இந்த திட்டம் வந்து BSE 500 அப்படிங்கிற இண்டெக்ஸையும் பீட் பண்ணியிருக்காங்க. மல்டிகேப் கேட்டகரியும் பீட் பண்ணி நல்ல ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க. முக்கியமாக டவுன் சைடில் பார்த்தீங்கன்னா 1 இயரில் மற்ற திட்டங்கள்லாம் 13% இறங்கும்போது இவங்க வெறும் 6% தான் இறங்கியிருக்காங்க. பொதுவாக வந்து டவுன் சைடு ப்ரொடெக்ஷன் தான் ரொம்ப முக்கியம் முதலீட்டாளர்களுக்கு. அடுத்து ரிஸ்க் லெவல் அப்படின்னு பார்க்கும்போது ஆல்பா, பீட்டா, சாட்னோ, ஷார்ட் ரேஷியோ, ஸ்டாண்டர்ட் டிவிஷன் எல்லாமே வந்து சப்போர்ட்டிவாக இருக்குது. ஸோ இந்த திட்டம் வந்து எந்த அளவு ரிஸ்க் எடுத்துருக்காங்களோ அந்த அளவு வந்து ரிட்டர்னும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதில் வந்து நம்ம எதுவுமே குறை சொல்ல முடியாது. பர்சனலாக இந்த திட்டத்தை வந்து நான் இப்போ ரிவ்யூ பண்ணுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, டைவர்சிஃபிகேஷன், அதாவது இந்தியா லெவலையும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, இன்டர்நேஷ்னல் லெவலையும் ரிஸ்க்கை குறைக்கிறதுக்காக இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு நல்ல டைவர்சிஃபை ஃபண்டாக இருக்குது, மல்டி கேஃபாகவும் இருக்குது. அப்புறம் வேல்யூ இன்வெஸ்டிங் அப்ரோச்சை வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. உதாரணத்துக்கு எடுத்திங்கன்னா, ஒரு ITC அப்படிங்கிற நிறுவனத்தை இப்போ ரீசெண்டாக தான் வாங்கியிருக்காங்க. ITC வந்து FMCG நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுற ஒரு நிறுவனம். அதுமாதிரி ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ எடுத்துக்கிட்டாலே 12,000 கோடி வரைக்கும் ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ இருக்குது. அது வேல்யூ கம்மியாக இருக்குங்கிறதா மட்டும் இவங்க வாங்குறது கிடையாது, கேஷ் ஃப்ளோ நல்லா இருக்கா, அதாவது இந்த நிறுவனம் வந்து பல ஆண்டுகளுக்கு வந்து சர்வைவல் பண்ணுமா அப்படிங்கிறதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணி விலை கம்மியாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்து வாங்கியிருக்காங்க. ஆனால் ஒரு சில நிறுவனம் பார்த்திங்கன்னா, உதாரணத்துக்கு வந்து டிமார்ட் அப்படிங்கிற நிறுவனத்தை வந்து எத்தனையோ திட்டங்கள் வந்து வாங்கி வச்சுருக்காங்க. அதோடய PE ratio பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 100 PE இருக்குது. இவ்வளோ அதிக விலை கொடுத்து ஒரு ஸ்டாக்ஸ் எதுக்கு வாங்குறாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் இப்போ எந்த ஸ்டாக் பெர்ஃபார்ம் நல்லா பண்ணதோ அதை உடனே வாங்கிடணும், அதாவது ரிட்டர்ன் 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 ஃபோக்கஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. அது வந்து எங்கே போய் முடியும்னு யாருக்குமே தெரியாது. ஆனால் இவங்க வந்து அந்த இதை வந்து ஃபோக்கஸ் பண்ணுறதே கிடையாது, ஒன்லி வேல்யூ இன்வெஸ்டிங். அதே மாதிரி 3 திட்டங்கள் மட்டும்தான் இந்த நிறுவனத்திலே இருக்குது, அதாவது லாங் டேர்ம் ஈக்விட்டி, லிக்யூட் ஃபண்ட், டேக்ஸ் சேவர். இவங்க வந்து முதலீட்டாளர் வந்து ரொம்ப குழப்பக்கூடாதுங்கிறக்காக 3 திட்டங்கள் தான் வச்சுருக்காங்க. ஒரு சில நிறுவனங்கள் பார்த்திங்கன்னா, இப்போ HDFC மியூச்சுவல் ஃபண்ட் ஆகட்டும், ICICI ஆகட்டும், அவங்க எத்தனை திட்டங்கள் வச்சுருக்காங்களோ அவங்களுக்கே தெரியாது. அதேமாதிரி ஒவ்வொரு ஃபண்ட் மேனேஜருமே வந்து 10-15 திட்டத்தை வந்து மேனேஜ் பண்ணிகிட்டு இருப்பார். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது
ஒரு ஃபோக்கஸ் பண்ண முடியாது. இப்போ 10 திட்டம் நான் மேனேஜ் பண்ணுறேன்னா எந்த திட்டத்துக்கு எந்த ஸ்டாக்ஸை வாங்குறேன்னு நானே மறந்து போயிடுவேன். அதே மாதிரி டைமில் வந்து விற்க மாட்டேன். ஸோ ப்ராப்ளம் அதிகமாக வரக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இவங்க அப்படி கிடையாது. அடுத்து பங்குகள் விலையெல்லாம் ரொம்ப நியாயமாக இருக்குது. எந்த ஒரு ஸ்டாக்ஸ் எடுத்துகிறாலும் ஒரு 20-30 பீக்கு மேலே பார்க்கவே முடியல இவங்க திட்டத்தில் வந்து. ஸோ நல்ல விலையில் வந்து பங்குகளை வாங்கி வச்சுருக்காங்க. இதுதான் வந்து ஒரு வேல்யூ இன்வெஸ்டிங், ஒரு நல்ல இன்வெஸ்டருக்கு லாங் டேர்மில் வந்து ரொம்ப முக்கியம். அடுத்து இந்த நிறுவனத்தை சேர்ந்தவங்களே வந்து 4% வரைக்கும் இந்த திட்டத்தில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதுலேருந்தே தெரியும் இவங்க வந்து எந்த அளவு கான்ஃபிடெண்ட்டாக இவங்க இன்வெஸ்ட்மெண்ட்டில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த திட்டத்தை வந்து வாங்குறது தப்பு இல்லைன்னு எனக்கு தோணுது. உங்கள் கருத்துக்கள் மற்றும் ஆலோசனை வந்து கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக்கு ஷேரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். மற்றொரு முதலில் தொடர்பான தகவலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.